வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த காணொளி வழியாக தூத்துக்குடி மாவட்டம் புளியம்பட்டியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித அந்தோனியார் திருத்தலத்திற்கு தான் வந்துள்ளோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் பலர் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கலாம், மேலும் இந்த திருத்தலத்தை பற்றிய பல விவரங்களை தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த ஆலயம் குறித்து எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து இந்த ஆலயத்தை முழுமையாக சுற்றி பார்த்த அனுபவம் உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். இந்த ஆலய முற்றத்தை நாம் அடைவதற்கு முன் புனித அந்தோனியார் குறித்த ஒரு சில விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். கோடி அற்புதர், நன்னாக்களியா நற்றவர், பதுவை பதியர், தப்பறைகளின் சம்மட்டியானவர், லிஸ்பன் நகரத்து லீலி மலர் என்று பல பெயர்களால் போற்றப்படும் புனித அந்தோனியார் போர்ச்சுகல் நாட்டிலுள்ள லிஸ்பன் எனும் நகரில் 1195 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 தேதி பிறந்தார். மிகுந்த இறைபக்தி கொண்ட பெற்றோர்களான மார்ட்டின் மேரி தம்பதியருக்கு பிறந்த 3வது குழந்தைதான் நம் புனிதர் அந்தோனியார். அவருடைய பெற்றோர் அவருக்கு வைத்த பெயர் பெர்டினாண்டு என்பதாகும். சிறு வயது முதலே புனித அந்தோனியார் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதிலும் நல்லொழுக்கத்திலும் இறைபக்தியிலும் சிறந்து விளங்கினார். குருவானவராக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு புனித அகுஸ்தினார் சபையில் சேர்ந்தார். குருமடத்தில் புனித அந்தோனியாருக்கு பாத்திரம் கழுவும் பணி கொடுக்கப்பட்டது. குருமடத்திற்கு யாராவது வந்து கதவை தட்டினால், இதோ வருகிறேன் ஆண்டவரே என்று கத்திக்கொண்டு ஓடிச் சென்று கதவை திறக்கச் செல்வாராம் புனித அந்தோனியார். குருப்பட்டம் பெற்ற சில காலத்திலேயே இயேசுவுக்காக நற்செய்தி அறிவித்து வேத சாட்சி மரணமடைய விரும்பி அகுஸ்தினார் சபையை விட்டு பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார். இவரது வல்லமை மிக்க போதனையினால் ஈர்க்கப்பட்டு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இவருடைய பிரசங்கத்தை கேட்க ஓடோடி வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை புனித அந்தோனியாரோடு இருந்ததால் நாள்தோறும் பல்வேறு புதுமைகள் நடந்தன. இதனால் ஒரு நாளைக்கு 13 புதுமைகளுக்கு மேல் செய்யக்கூடாது என்று இவருடைய மேலதிகாரி இவருக்கு கட்டளையிட்டிருந்தார். இடைவிடாத பிரசங்கங்கள், கடுமையான தவ முயற்சிகளை செய்த புனித அந்தோனியார் 1231 ஆண்டு ஜூன் மாதம் 13 நாள் இறைவனடி சேர்ந்தார். தனது வல்லமை மிக்க போதனையால் பல்லாயிரக்கணக்கான ஆன்மாக்களை இயேசுவின் பக்கம் திருப்பிய புனித அந்தோனியாரின் நாக்கு இன்று வரை அழியாமல் உள்ளது. அவரது போதனை முற்றிலும் உண்மை என்பதற்கு அழியாத நாவினை அவருக்கு வரமாக வழங்கிய நம் ஆண்டவரே சாட்சி. இத்தனை புனிதம் மிக்க புனித அந்தோனியாரை இந்த ஆலயத்தில் நேரடியாக சந்திப்போம் வாங்க. நாம் புனித அந்தோனியார் திருத்தலத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்துவிட்டோம். இந்த திருத்தலத்தின் பின்பக்கத்தில் நற்கருணை ஆராதனை ஆலயம் உள்ளது. வாங்க, நாம் அதையும் போய் பார்க்கலாம். இந்த திருத்தலத்தில்
புனித அந்தோனியாருக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை மட்டுமின்றி வாரத்தின் அனைத்து நாட்களிலும் மக்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோவும் ஞாயிற்றுக்கிழமை அன்று எடுக்கப்பட்டதுதான். இந்த நற்கருணை ஆராதனை ஆலயத்திற்கு பின்பகுதியில் மெழுகுவர்த்தி ஏற்றுவதற்கென்றே தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தின் பின்பகுதியில் நேர்ச்சை பொருட்கள் கண்காட்சியகம் உள்ளது. இந்த ஆலயத்தின் இடது பக்கம் புதுமை மண்டபம் ஒன்று உள்ளது. சில காலங்களுக்கு முன்பு வரை விசேஷ நாட்களில் இங்குதான் திருப்பலி நடைபெறும். இந்த புதுமை மண்டபத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த புளியம்பட்டி கிராமம் எப்படி புனிதரின் கிராமமாக மாறியது என்பதையும் இந்த திருத்தலம் எவ்வாறு கட்டப்பட்டது என்ற வரலாற்றையும் தெரிந்து கொள்ளலாம். தூத்துக்குடி மாவட்டம் பொத்தக்காலன் விளையைச் சேர்ந்தவர் மரிய அந்தோணி தொம்மை. உத்தம கத்தோலிக்க கிறிஸ்தவரான இவர் தன்னுடைய சகோதரர்கள் மனம்போன போக்கில் தவறான வாழ்க்கை வாழ்ந்ததால் மனம் நொந்து இந்த புளியம்பட்டிக்கு வந்து குடியேறினார். புளியம்பட்டியிலேயே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மணியாச்சி ஜமீன்தார் தோட்டத்தில் பணிபுரிந்தார். அவருக்கு 12 ஆண் மக்களும் ஒரு பெண் மகளும் பிறந்தனர். மரிய அந்தோணி தொம்மை தனது குடும்பத்தாருடன் தாமிரபரணியின் அருகிலுள்ள சீவலப்பேரி சந்தைப்பேட்டை புனித சவேரியார் ஆலயத்திற்கு திருப்பலிக்காக செல்வது வழக்கம். அடிக்கடி தாமிரபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட சந்தைப்பேட்டை பகுதி மக்கள் வெளியூர்களுக்கு இடம்பெயர்ந்தார்கள். அங்கிருந்த சவேரியார் ஆலயமும் சிதிலமடைய தொடங்கியது. காலச்சக்கரம் உருண்டோட மரிய தொம்மை அந்தோணியின் 11 ஆண் மக்கள் மரித்து போனார்கள். அவருடைய ஒரே மகளும் திருமணமான 15வது நாளில் விதவையாகி வீட்டிற்கு வந்தாள். இருந்த ஒரே மகனும் வைசூரி என்ற கொடிய நோயால் தாக்கப்பட மரிய அந்தோணி தொம்மை கதறி அழுதார். அவருக்கு மிகவும் பிடித்த புனிதரான புனித அந்தோணியாரிடம், அந்தோணியாரே, எது வேண்டுமானாலும் உமக்கு செய்கிறேன், என் குழந்தையை மட்டும் காப்பாற்றும் என்று கதறினார். குழந்தை பிழைக்க, குடும்பம் தழைக்க, எனக்கு ஒரு ஆலயம் கட்டு என்ற குரல் கேட்டதாக அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. நேரடியாக ஓடி சென்று தன் விதவை மகளிடம் நடந்ததை கூறினார். அப்பொழுது அவருடைய மகளும் அதே வெளிப்பாடு தனக்கும் ஏற்பட்டதாக கூற தந்தையும் மகளும் விரைந்து சென்று மணியாச்சி ஜமீன்தாரிடம் நடந்ததை கூற அவரும் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு வேண்டிய இடத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள் என்று கூறினார். மரிய அந்தோணி தொம்மை ஆலயம் கட்டுவதற்காக இடத்தை தேடிய பொழுது ஒரு சங்கு செடியில் சிலுவை அடையாளம் இருப்பதை பார்த்து இந்த இடத்தில்தான் ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த இடத்தில் அவர் ஆலயம் அமைப்பதற்காக தோண்டிய பொழுது ஒரு தங்கச் சிலுவையும் கிடைத்தது. வைசூரி நோயால் தாக்கப்பட்ட தன் மகனையும் பொருட்படுத்தாது மிக விரைந்து ஒரு ஓலை கோவிலை புனித அந்தோணியாருக்காக கட்டினார். சிதிலமடைந்திருந்த சந்தைப்பேட்டை புனித சவேரியார் ஆலயத்தில் இருந்த அந்தோணியார் சுரூபத்தை கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் நிறுவினார். புனித அந்தோணியார் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட போது அவருடைய மகனும் வைசூரி நோயிலிருந்து விடுதலை பெற்றிருந்தான். இந்த செய்தி அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களிடையே பரவ அநேக மக்கள் வந்து அந்தோணியாரிடம் புதுமைகளை பெற்றார்கள். அன்று முதல் இன்று வரை இந்த திருத்தலத்தில் அநேக புதுமைகள் நாள்தோறும் நடந்து கொண்டே இருக்கின்றது. நாம் இப்போது நடந்து சென்று கொண்டிருக்கும் இந்த பெரிய மண்டபம் புது மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் புனித அந்தோணியார் திருத்தல வளாகத்தில் நுழைந்ததும் முதலில் நம் கண்ணில் தென்படுவது நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் என்ற விருது வாக்குடன் கூடிய இந்த பெரிய மண்டபம்தான். இந்த மண்டபத்தின் வலது பகுதியில் தங்கும் அறைகள் வசதிகள் உள்ளன. 100 ரூபாய் முதல் ரூம்கள் தினசரி வாடகைக்கு கிடைக்கும். இந்த பீடத்தின் பின்பகுதியில் தங்கும் அறைகள் மற்றும் அசனம் செய்வதற்கு தேவையான பாத்திரங்கள் மற்றும் அறைகள் வாடகைக்கு எடுக்கும் அலுவலகம் உள்ளது. நமக்கு தங்கும் அறைகள் எடுக்க வசதி இல்லை என்றால் இந்த இரண்டு மண்டபங்களிலேயே நாம் தங்கிக் கொள்ளலாம். இதுதான் இந்த திருத்தலத்தின் திருப்பலி கால அட்டவணை. செவ்வாய்க்கிழமை 3 திருப்பலியும் ஞாயிற்றுக்கிழமை 2 திருப்பலியும் நடைபெறுகிறது. மற்ற வார நாட்களில் காலை 5:45 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. திருவிழா மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் விசேஷ நாட்களில் இந்த இடத்தில் தற்போது திருப்பலி நடைபெறுகிறது. இந்த திருத்தலத்தில் 13 நாட்கள்
புனித அந்தோனியாரின் திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும். ஆண்டுதோறும் தை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை 13 திருவிழா வருவது போல் கணக்கிடப்பட்டு திருவிழா கொண்டாடப்படுகிறது. வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக திருவிழாவிற்கு வாங்க. தூத்துக்குடி மாவட்ட எல்லைக்குட்பட்ட இந்த திருத்தலம் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்திற்கு சொந்தமானது. இந்த திருத்தலத்தின் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ஆலயத்திற்கு வர விரும்புபவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளவும். இந்த திருத்தலத்திற்கு திருநெல்வேலி, கோவில்பட்டி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. ரயிலில் வருவதாக இருந்தால் திருநெல்வேலி அல்லது மணியாச்சி வந்து அங்கிருந்து இந்த திருத்தலத்திற்கு வரலாம். இந்த திருத்தலத்தில் தங்கும் வசதியும் கழிவறை வசதியும் மிகச் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. தற்போது நாம் புனித அந்தோனியார் திருத்தலத்திற்கு நேர் எதிராக உள்ள புதுமை கிணற்றிற்கு வந்துள்ளோம். புனித அந்தோனியாருக்கு நேர்ச்சை செய்து முடி காணிக்கை செலுத்தி இந்த கிணற்றில் 13 வாளி தண்ணீர் இறைத்து குளிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த வளாகத்தில் லூர்தன்னை கெவி ஒன்றும் உள்ளது. இந்த பகுதிகளில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அழகையினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் புனித அந்தோனியாரின் அருளால் குணமாகி வீடு திரும்பும் நிகழ்வு இன்று வரை நடந்து கொண்டே வருகிறது. இதேபோல பல திருத்தலங்களின் வீடியோக்கள் நம்முடைய சேனலில் பதிவிடப்பட்டுள்ளன. கண்டிப்பாக அதையும் பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்களுக்கு இந்த ஆலயத்தை நேரடியாக பார்த்த அனுபவம் கிடைத்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.